36:7-9 தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த 3 வசனத்திலையும் கர்த்தருடைய எவ்வளவு கிருபையோடு இருக்கிறார், நமக்கு அந்த கிருபியினால் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்குதுன்றதை இங்கே பார்க்குறோம். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, ஏன் அருமையானதுன்னு சொல்கிறோம் தெரியுமா? எனக்கு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன இல்லை, தகுதியே இல்லை. ஆனால் அவருடைய கிருபையினால் தான் நான் பெற்றுக்கொள்வேன். அவருடைய கிருபை இல்லைனா எனக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளணும். அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். கர்த்தரிடத்தில் கிருபை இருக்கிறதுனால தான் எல்லா ஜனங்களும், ஜாதி மதம் மொழி நிறம் நாடு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே கர்த்தரிடத்தில் வந்து அடைக்கலத்துக்கு வர்றாங்க. ஏன்னா அவரிடத்துல கிருபை இருக்கிறது. அதனால தான் எல்லாரும் அங்கே வர்றாங்கன்னு இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆலயத்தில் என்ன இருக்குது? ஓ, நீங்கள் சர்ச்சில் போகிறீங்க, அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும், கிடைக்கும் உங்களுக்கு. அப்படின்னா ஆலயத்தில் என்ன கிடைக்குது உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தை தான். அன்னைக்கு பழைய காலத்தில் ஆலயம் வந்து ஒரு பொக்கிஷஸ் ஆலயம் போல் இருந்தது, ஒரு கோடவுன் மாதிரி இருந்தது. அநேகர் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தில் இல்லை, இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், நிரப்பப்படுறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு போய் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அவர் ஜீவ ஊற்று, கர்த்தர் வந்து ஜீவ ஊற்றாயிருக்கிறார். அது எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் ஆசீர்வாதத்தை கேட்டாலும் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவரால் முடியும், எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஜீவ ஊற்று. இப்போ ரட்சிக்கப்படாதவங்க வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்து இயேசுலாம் வேணாம், எனக்கு இயேசு வேணாம், எதுவும் வேணான்றான், சரியா? அவன் ரட்சிப்பான், எனக்கு ரட்சிப்பெல்லாம் தேவையில்லை, நான் எப்படியானா வாழ்ந்துட்டு போகிறேன் உனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறான். அவனுக்கு ஒரு மணி பர்ஸ் இருக்குது, அந்த மணி பர்ஸில் பணம் இருக்குது. அந்த பணத்தை எடுத்து கொடுத்தா குறையவே குறையாது, அப்படியே இருக்கும். பணத்தை எடுக்க எடுக்க மணி பர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும் பணம். இப்போ இவன் ரட்சிக்கப்படுவானா இந்த மனுஷன்? ஏன் ரட்சிக்கப்பட மாட்டான்? இந்த உலகத்தினுடைய ஆசைகள் நிறைவேற்றுறதுக்கு அவனுக்கு எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு, இவன் ரட்சிக்கப்படவே மாட்டான். காரணம், இவனுக்கு உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் அவன் போயிடுவான். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கு, அது எடுக்க எடுக்க குறையவே குறையாது. அவர் எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அவர் எடுக்க எடுக்க அவர் இடத்துல குறையாது. அதனால தான் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் மனுஷங்கிட்ட கொடுக்காம யார் வச்சுருக்கிறது? கர்த்தரே வச்சுருக்கிறார் இந்த கிஃப்டை. எந்த மனுஷனுக்கும் இந்த கிஃப்டெல்லாம் கொடுக்கல. எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கிறது எவங்கிட்ட என்ன இருக்கா இந்த உலகத்தில்? அவன் இந்த உலகத்தையே வேலை கொடுத்து வாங்கிடுவான் ராஜா மாதிரி, நான் இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருக்கிறேன்னு துன்மார்க்கமாக வாழ்வான். அதனால தான் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இந்த கிஃப்டே இருக்கு. அது ஜீவ ஊற்று, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சத்தில் தான் நமக்கு உண்மை விளங்குது, சத்தியம் விளங்குது, ஆழமான அர்த்தங்கள் புரியுது. கர்த்தர் நம்ம இந்த உலகத்துக்கு படைத்தவனுடைய நோக்கம் நமக்கு தெரியுது, கர்த்தருடைய அழைப்பு நமக்கு தெரியுது, தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். இதெல்லாம் எப்படி முடியுதுன்னா அவருடைய வெளிச்சத்தில் இருக்கிறதுனால தான் முடியுது. வெளிச்சத்தில் இல்லைன்னா அப்படி தடவிக்கிட்டே போகணும். கண்ணை முடிக்கும், இங்கேருந்து கிச்சனில் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னால் கண்ணே திறக்கவே கூடாது, நீ மூடிக்கிட்டே போகணும். ஒரு நாள் முடியும், எடுத்துகிட்டு வர முடியும், முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் எப்படி எடுத்துகிட்டு வருவது நீங்கள் சொல்லு. இப்படியே தடவி 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 இப்படியே ஆகும், ஒரு அரை மணி நேரம் ஆகும் நீங்கள் கொண்டு வர்றது சாப்பாடு, புரியுதா? ஆனால் இந்த வெளிச்சத்தில் நீ என்ன பண்ணுற, சல்லல் ஓடி போகிற, தூக்கிட்டு வந்துடுறீங்க. அந்த அதே வேலையை ஒரு நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற காரணம் வெளிச்சம். வெளிச்சம் எடுக்கிறதுனால தான் உன்னால் செய்ய முடியும். அதே போல தான் எல்லா காரியங்களையும் நம்ம அறிந்து கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வெளிச்சம் நமக்கு இருக்கிறதுனால தான் ஈஸியாக பெற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களால் முடியாது.
ஏன்னா அவங்க இருளில் இருக்கிறாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு வெளிச்சத்துக்கு வந்தாதான் அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். புரியுதா? அதனால தான் என்ன சொல்கிறோம், நீங்கள் வாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அவங்களும் வெளிச்சத்துக்கு வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம்.